நம்முடைய ஆசிய பெருமக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு தேவை சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை கொடுத்துட்டா அவங்க அந்த குழந்தைங்களை எப்படி கொண்டு வரணும் அவங்களுக்கு தெரியும். அது அதை நான் உள்ளபூர்வமாக நான் நம்பக்கூடியவன். இன்னைக்கு பேசிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருந்தது என்பது போல எல்லா பள்ளியிலும் நாங்கள் படித்த பள்ளியில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் அன்றைக்கு நாங்கள் நான் வந்து ரெண்டாம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு எடுத்த ஜெயந்தி மிஸ் என்னால் இன்னமும் மறக்க முடியாதவங்க. எவ்வளவு குறும்பு செஞ்சாலும் அதை சிரிச்சுக்கிட்டே அதை வந்து அழகாக திருத்தக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை கொண்டவர்கள் நாம். அன்னைக்கு எங்களுடைய அப்பா அம்மா வந்து ஆசிரியர்களை பார்த்து சொல்லுவாங்க, அந்த ரெண்டு கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உருங்கி அவன் ஒழுங்காக படிக்கலன்னா என்று சொன்ன காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கு அதை வார்த்தையாக கூட நம்ம சொல்ல முடியாது. சொன்னால் உடனடியாக அதற்கென்று பல ஆங்கிளில் ஆளாளுக்கு, நீங்கள் சோஷியல் மீடியா வந்து சும்மா இல்லை, சோஷியல் மீடியா அவங்கள பற்றி ஏதாச்சும் ஒன்று சொல்லிவிட்டு முடிஞ்சால் நீயே உன்னை நிரூபிச்சுக்கன்னு போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டு அடுத்த இஷ்யூவுக்கு. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி சமூக வலைதளம் இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் இன்றைக்கு நம்முடைய ஆசிய பெருமக்களுக்கும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு இருக்கின்ற அந்த உறவு வந்து இந்த இரத்த பந்தங்கிறத தாண்டி ஒரு ஆழமான உணர்வு உறவு உண்டு என்பதை நான் உள்ளபூர்வமாக நம்பக்கூடியவன் நான். ஆக அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய பெத்த பிள்ளை எப்படி வரணும்னு நினைக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் உங்களை நம்பி வகுப்புக்கு வர பிள்ளை உயர்ந்து வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சுயநலம் இல்லாத ஒரு இனம் உண்டு என்று சொன்னால் அது ஆசிரியர் இனம்தான் என்பதை நான் என்றைக்கும் எந்த மேடையாக இருந்தாலும் எடுத்து சொல்லக்கூடியவனாக நான் கண்டிப்பாக இருப்பேன் நான். ஆக அப்படிப்பட்ட உங்களுக்கு இது போன்ற விருதுகளை வழங்குகின்ற இந்த அரங்கம், இந்த அரங்கத்தை பார்க்கும்போதே அறிவு சார்ந்த ஒரு அரங்கமாக என் கண் முன்பு நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். பல நிகழ்ச்சியில் இந்த அரங்கத்தில் நாங்கள் ஏறி நாங்கள் மேடையில் பேசிக்கும் என்று சொன்னாலும் ஆசிரியர் பெருமக்கள் முன்பு பேசுகின்றது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை வேறு எந்த ஒரு நிகழ்வுக்கும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக ஆசிரியர் பெருமக்கள், நீங்கள் உங்களுடைய பணியை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவையோ, இப்படி இங்கே அண்ணன் லியோன் அண்ணன் சொன்ன மாதிரி முத்தமிழங்கருடைய கலைஞருடைய வழியில் இன்றைக்கு ஒரு நல்லாட்சி புரிந்து கொண்டிருப்பார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். உங்களுடைய தேவை, உங்களுடைய கோரிக்கை என்னென்னவோ அதையெல்லாம் படிப்படியாக தீர்த்து வைப்பதுதான் எங்களுடைய தலையாய கடமையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆசிரிய பெருமக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நீங்கள் தன்னிறைவு அடைகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களிடம் படித்துவிட்டு வருகின்ற மாணவன் மற்றவனுக்கு உதவுகின்ற மனப்பான்மையோடு உயர்ந்த உள்ளத்தோடு உயர்ந்த பண்போடு நாட்டு மக்களால் அவன் பாராட்டப்படும் பொழுது தான் நீங்கள் உங்களை முழுமையான ஆசிரியராக நீங்கள் எண்ணுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு இனத்திற்கு இன்றைக்கு நாங்கள் விருது வழங்குவது என்பது உங்களை பெருமைப்படுத்துவதை காட்டிலும் எங்களுக்கு நாங்களே பெருமை தேடிக் கொள்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன்.